Hi friends, welcome to Regis Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் செய்ய போறோம். இது வந்து கிராமத்து ஸ்டைல்ல பண்ண போறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப மட்டன் வறுவல் செய்யறதுக்கு ஒரு மண் பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல நான் வந்து 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கறேன். குக்கர்ல வேக வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பாத்திரத்துல செய்யறது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடு வேகறக்கு. இப்போ மட்டன் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இதல வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வெந்திருக்க டைம்ல நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 சின்ன துண்டு பிரியாணி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 வரமிளகாய், கல்பாசி 2. இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வறுத்திட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தண்ணி ஊத்தாம ட்ரை பவுடரா மிக்ஸில பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. மட்டனும் நல்லா வெந்திருச்சு. கொஞ்சம் தண்ணியோட இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இத கேஸ் தந்து இறக்கிட்டு வேற ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு மண் பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடாயிச்சு. அடுத்து நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்து கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்குல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டுக்கோ மட்டனில், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். இது கலருக்காக மட்டும் போடுறேன். அடுத்தது நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இந்த மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம், மட்டன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டனை சேர்த்தாச்சு. இந்த மட்டன் கூடவே 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ 1 5 நிமிஷம் இதிலே வதங்கட்டும் மட்டன். இப்போ 1 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து பொடித்த இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம்.
கூட நம்ம வேக வச்ச மட்டன்ல இருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியில கொஞ்ச நேரம் வேகட்டும். அவ்வளவுதான், நம்மளுடைய கிராமத்து மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கிராமத்து மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.